இன்னைக்கு செய்ய போகிற சமையல்னா ஒரு 30 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறேங்க. அது 180 பேர் சாப்பிட்லாங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குண்டான மசாலா எப்படி போடலான்றத பார்த்துக்குங்க. நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா இது பெரிய அளவில் செய்கிறதால, பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆயில் போட்டுக்குங்க. எல்லாம் ஒரு 150 கிராம் போடுங்க. 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் லவங்கம், 50 கிராம் பட்டை, 3 கிலோ ஆயில், 10 கிலோ வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு இப்போ அடுப்பை பற்றி அதில் நல்லா வதக்குங்க. பூண்டு போடுங்க. பூண்டை நல்லா விழுது அரைச்சி, நம்ம 3 கிலோ செய்கிற 30 கிலோ செய்யறோம்னா 3 கிலோ பூண்டு விழுது அரைச்சி நல்லா போடுங்க. இஞ்சி 3 கிலோ, இஞ்சியும் நல்லா விழுதா பேஸ்ட் அரைச்சி போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. அது நல்லா வதங்கின பிறகு 10 கிலோ தக்காளியை வெட்டி போடுங்க. இருநூறு கிராம் தனி மிளகாய்த்தூள் போடுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து 300 கிராம் போட்டுக்கிறோன்னா, அதனால் 200 கிராம் தனி மிளகாய்த்தூள் போடுங்க. அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க. தயிர் 2 லிட்டர் போடுங்க. எலுமிச்சை சாரெல்லாம் போடாதீங்க. நம்ம தயிர் எவ்வளோ விடுறோமோ சாதம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம், தயிர் சேர்த்துக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். அது நல்லா எல்லாம் வதங்கின பிறகு நம்ம பக்கத்தில் சுட வச்ச சுத்தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே சொல்கிறது தான், நம்ம இது மாதிரி சாதம் செய்கிறேன்னா பக்கத்தில் நல்லா வெந்நீர் நல்லா வச்சுக்குங்க. பச்சை தண்ணியும் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம 30 கிலோ பிரியாணிக்கு வந்து எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றுறோன்னா 12 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம 30 கிலோ அரிசி வச்சோம், உலை வச்சுக்கிறோம் பக்கத்தில். அதுக்கு வந்து ஒரு 30 பொடி கணக்கு போட்டு நல்லா கணக்காக எடுத்து நம்ம பொடி பொடியாக பிடிச்சி உப்பு போடுங்க. கரெக்டாக இருக்கு நம்மளுக்கு உப்பு. அந்த தண்ணீர்லேயே வந்து நம்ம கலர் பவுடர் லேசாக சேர்த்துக்குங்க. இது மாதிரி டைமில் நம்ம தண்ணியில் வந்து உப்பு கரெக்டாகுதான்னு பார்த்துக்குங்க. நம்ம தாளித்து வச்சிருந்தீங்களா வெங்காயம் தக்காளியில், அதில் வந்து இப்போ கறியை நல்லா சேர்த்துக்கோங்க. கறியை நல்லா கழுவி தண்ணியை இறுத்து வச்சு போடுங்க. கறி போட்ட பிறகு தாங்க புதினா கொத்தமல்லியை சேர்க்கணும். புதினா பெரிய கட்டு, கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டாக வாங்கி செய்யுங்க. இப்போ உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தானே. இப்போ நம்ம கறி சேர்வில் பார்த்துங்க, அரிசி இப்போ வடிகட்டுறோம். அதை வந்து 2 ஹவர் 1 ஹவர் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு இதை மாதிரி அரிசியை வந்து நல்லா வடிகட்டி தண்ணி இறுத்து எடுத்துக்கணும்.
இப்போ இது நம்ம டைமில் நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாகுதான்னு பார்த்துக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம வடிகட்டி வச்சுருந்த அரிசியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா அரிசியை நம்ம எவ்வளோ ஊற வைக்கிறோமோ நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா இருக்குங்க. இது மாதிரி ரவ கலரி விடுங்க. இது மாதிரி டைமில் கூட நான் சொல்கிறத கேளுங்க. உப்பு நல்லா இருக்குதா பார்த்துக்குங்க. தண்ணியில் கரெக்டாக உப்பு இருக்குதான்னு பார்த்துக்குங்க. சாதம் வந்து நம்மளுக்கு முக்கால் வேக்காடு இருக்கணுங்க. இது மாதிரி வடி கூட இருந்தால் நம்மளுக்கு இது மாதிரி வடி கட்டலாம். வடி பிரியாணி இப்படி தாங்க செய்யணும். முக்கால் வேக்காட்டில் நம்ம வந்து சாதத்தை எடுக்கணுங்க. முழுசாக வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு சாதம் வந்து கரெக்டாக வராது, சாதம் குழஞ்சிடும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா கறி சேர்வா, அதில் வந்து இந்த சாதத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கலர் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. இப்போ சாதம் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம கலரை வந்து சேர்க்கணும். ரொம்ப கலர்லாம் சேர்க்காதீங்க சாதத்துக்கு. இப்போ நம்ம சாதத்தை போட்ட உடனே நல்லா நம்ம கீழே நல்லா சேர்வா கறி சேர்வா இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம மேலதும் கீழதுமாக நல்லா கலரி விட்டுடுங்க. ஒரு கலர் கலரி விட்டுடுங்க. சாதம் எப்படி பயிராட்டம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம சாதத்தை வடித்து எடுக்கணும். இப்போ 30 கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை மாதிரி தாங்க செய்யணும். இப்போ நல்லா பரவலாக போட்டு நம்ம வந்து இப்போ தட்டை போட்டு மூடி அதில் வந்து நெருப்பை எடுத்து அது மேலே வைக்கணுங்க. தட்டு மேலே வைக்கணுங்க. நல்லா பரவலாக வச்சிங்கன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி கிண்ணி இருந்ததுன்னா கூட நல்லா அது இஸ்த்துக்குங்க. இப்போ இந்த சமையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.